வணக்கம், இது உங்கள் யுவாதமிழ்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ட்ரையர் வந்து ஒர்க் ஆகலை. சரி, அது எப்படி ட்ரபுள் ஷூட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம் அதில் இருக்குது, அது வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே என்ன காம்பனன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வாஷிங் மிஷின் வந்து 6 kg கோத்ரேஜ் வாஷிங் மிஷின். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு 5 to 6 years ஆச்சு வாங்கி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ரையர் ஒர்க் ஆகலை. ஏன்னா மோட்டரை ஆன் பண்ணால் ஒரு ஹம்மிங் சவுண்டு மட்டும்தான் வருது, ட்ரையர் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. பட் வாஷிங் மிஷின் அந்த மோட்டர் வந்து ரன் ஆகுது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ட்ரையர் மோட்டர் மட்டும் ரன் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ட்ரையர் மோட்டர் ரன் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம்லாம் இருக்குன்னு பார்த்தா, ஒன்று வந்து இதில் வந்து ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபேஸ் அப்பில் வந்து ஒரு மோட்டருக்கு போகுது, அதில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு காசு தான். அப்புறம் வந்து இதில் ஒரு லிமிட் சுவிட்ச் இருக்குது, அப்புறம் அந்த ட்ரையர் மோட்டர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற ஒரு சுவிட்ச் இருக்குது. இதெல்லாமே இதனோட காசு, மோட்டர் ஆன் ஆகாததுக்கு காரணம். இது ஒவ்வொன்றா நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணால் மோட்டர் ஏன் ஆனாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேனலில் வந்து நம்ம பேக் சைடு இருக்கிற டோர் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு தெரியும் உள்ள ஏதாவது ஒயர் ஏதாவது கட் ஆயிருக்கா, இல்லை ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் இருக்கிற பேனல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணிடலாம். அது மட்டும் ஸ்க்ரூ மட்டும் கிடையாது, அதில் வந்து கிளிப் மாதிரி டைப் கொடுத்துருக்காங்க, அந்த டைப்பையும் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த பேனல் பேக் சைடு பேனல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷினில் ஒரு சைடு வந்து வாஷ் பண்ணுற போர்ஷனு, இன்னொரு சைடு வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ட்ரைவ் பண்ணுற போர்ஷன். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கில் நம்ம தான் துணி எடுத்து இந்த பக்கம் ட்ரையரில் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாஷரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷர் டைமிங் அது ஆன் ஆஃப் இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் இன்லெட்டு அவுட்லெட்டு. அதேமாதிரி ட்ரையரில் பார்த்தீங்கன்னா ட்ரையர் ஆன் ஆஃப் டைமரு, அதேமாதிரி வாட்டர் இன்லெட்டு அவுட்லெட்டு இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இன்லெட் பைப் வந்து டாப் சைடில் இருக்கும், அவுட்லெட் வந்து பாட்டமில் இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து ஒரு மெக்கானிசம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பைப்போட வால்வ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த வால்வ் வந்து ஆன் ஆஃப் வால்வ் வந்து கண்ட்ரோல் வந்து டாப் சைடில் இருக்கிற மாதிரி, ட்ரெயின் வாஷ் அந்த நாப் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா, நம்ம வந்து ட்ரெயின் மோடில் செட் பண்ணோம்னா இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகி வாஷிங் மிஷினில் இருக்கிற வாட்டர்லாம் வெளியே போகும். ஸோ இது மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த மெக்கானிசம், அந்த வால்வ். இது எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெயின் மோடில் போட்டிங்கன்னா இந்த வால்வ் வந்து இந்த ரோப் மாதிரி இருக்கிறத வந்து புல் பண்ணிச்சுன்னா அந்த வால்வ் ஓப்பன் ஆகும், உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிக்கும் வாட்டர். ஸோ இதே தான் ட்ரையர்லேயும். ட்ரையரில் வந்து இது டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, வால்வ் வழியாக போகுது. டைரெக்டாக ட்ரையரில் போட்டு நீங்கள் வாஷர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, சரி ட்ரையர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் இன்லெட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து வெளியே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டரை நம்ம வந்து 230 volt கொடுத்துட்டு ட்ரையர் மோட்டர் ஆன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் ட்ரையர் மோட்டர் ஆன் ஆகும். பட் வாஷர் மிஷினுக்கு வந்து அப்படி தேவையில்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தால் கூட டோர் மோட்டர் ஆன் ஆகும். ஸோ ட்ரையர் மோட்டர் வந்து ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிறதுனால சேஃப்டி பர்பஸ்க்காக ரெண்டு டோரும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணுறோம், ஆன் ஆகலை. என்னென்னு பார்த்தா ஹம்மிங் சவுண்டு மட்டும்தான் வருது. ஸோ என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஒயரிங்கெல்லாம் செக் பண்ணேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதேமாரி வேறு ஏதாவது லூஸ் கனெக்ஷனாக இருக்கா, இல்லை நாப்லேருந்து பவர் சப்ளை வருதா, மேலே டோர்லேருந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்குது, டோர் ஓப்பன் பண்ணால் கட் ஆஃப் வரும், அந்த சுவிட்சிலேருந்து பவர் வருதா, எல்லாமே செக் பண்ணியாச்சு. கடைசியாக பார்த்தோம்னா கெப்பாசிட்டர் மோட்டர் வந்து ரன் ஆகலைன்னா ரெண்டு காசு, ஒன்று மோட்டர் ஃபெயிலியராக இருக்கணும், இன்னும் வந்து கெப்பாசிட்டர் ஃபெயிலியராக இருக்கணும். ஸோ கெப்பாசிட்டரும் செக் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டர் இதில் வந்து இன்பில்ட் கெப்பாசிட்டர், ஒன்று மோட்டருக்கு ட்ரையர் மோட்டருக்கும் வாஷர் மோட்டருக்கும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கெப்பாசிட்டர், ஆனால் டெர்மினல் மட்டும் வெளியே எடுத்திருப்பாங்க, நம்ம நார்மல் ஃபேன் கெப்பாசிட்டர் மாதிரி தான். பட் இதில் வந்து ஒரே மோல்டிங்கில் ரெண்டு கெப்பாசிட்டராக வெளியே எடுத்திருப்பாங்க லீடிங்.
ஸோ ஃபைனலாக கெப்பாசிட்டரும் செக் பண்ணோம், கெப்பாசிட்டரும் ஓகே ஆயிடுச்சு. வேறு கெப்பாசிட்டர் போட்டு செக் பண்ணால் வேறு கெப்பாசிட்டர் மோட்டர் ரன் ஆகலை. ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணது மோட்டர் தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ மோட்டர் ப்ராப்ளம்னா நம்மளால் டைரெக்டாக சர்வீஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்மகிட்ட மோட்டர் கல்ட்ரோக்கு எங்கிட்ட டூல்ஸ் இல்லை. அதனால் நான் இம்மிடியட்டாக சர்வீஸ் இன்ஜினியர் கால் பண்ணி வர சொல்லி அவங்க வந்து செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு தடவை கெப்பாசிட்டிலாம் செக் பண்ணதுக்கப்புறம், ஸோ கெப்பாசிட்டி ப்ராப்ளம் இல்லை, மோட்டர் தான் ப்ராப்ளம், நாங்கள் வந்து மோட்டரை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும்ன்ட்டாங்க. ஸோ இப்போ மோட்டரை ரீப்ளேஸ் பண்ணணும், டோட்டல் என்டையர் யூனிட் எல்லாத்தையும் டிஸ்மான்ட் பண்ணணும். ஸோ டாப் சைட்டில் இருக்கிற நாபோட சுவிட்சு, அப்புறம் இந்த டோரு எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் பழசான வாஷிங் மிஷின்னால அங்கங்கே அந்த ஸ்க்ரூ எல்லாமே துரு பிடிச்சி போச்சு. ஸோ ஒரு சில ஸ்க்ரூ வந்து டைரெக்டாக கழட்டி எடுக்க முடியல, த்ரெட்டெல்லாம் இதாகிடுச்சு. ஸோ அதனால் அதை வந்து பிரேக் பண்ணி தான் எடுத்தாங்க. ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து மோட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மோட்டர் ஸ்க்ரூ வந்து கழட்டிட்டாங்க. மோட்டர் ஸ்க்ரூ கழட்டிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து பவர் சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு, கெப்பாசிட்டர் எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மோட்டரோட மூணு ஸ்க்ரூ தான் இருக்கும், அது மூணு ஸ்க்ரூவும் கழட்டிட்டு ஷாஃப்ட்டை வந்து ரிமூவ் பண்ணால் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும்னு பார்த்தா, அந்த ஷாஃப்ட் வந்து டைரெக்டாக ட்ரையரோட அந்த ஒரு நம்ம துணி போடுவோம் இல்லைங்களா, அந்த யூனிட் அந்த பிளாஸ்டிக் அந்த இது வந்து உள்ளே அதோட கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ஷாஃப்ட். ஸோ அது சுத்தும் போது தான் இந்த ட்ரையிங் யூனிட் டோட்டலாக சுத்த ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அதை கழட்டணுன்னா அந்த பிளாஸ்டிக் அந்த ரவுண்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக்கை கழட்டணுன்னா அது வந்து ஷாஃப்டோட அட்டாச் ஆகிருக்கும், நடுவில் ஒரு வந்து பிளாஸ்டிக்கு டேம்பர் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் முக்கியம், ஏன்னா அந்த ட்ரையரில் வர போகிற வாட்டர் எல்லாமே கீழே லீக் ஆகாமல் வாட்டர் ப்ரூஃப்காக வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன சொன்னாங்கன்னா, இதையும் நீங்கள் கழட்டும் போது இது கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், இதையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும்ன்ட்டாங்க. ஸோ அதை கழட்டி அதையும் கழட்டினதுக்கப்புறம், ஸோ டோட்டலாக கெப்பாசிட்டர் மட்டும்தான் ஓகே, மோட்டர் டேமே மோட்ரு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அப்புறம் இதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. டோட்டலாக இதனோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சர்வீஸ் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சர்வீஸ் சார்ஜு ப்ளஸ் மோட்ரு அந்த டேம்பர் இது எல்லாத்தையும் டோட்டல் சர்வீஸ் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2100 ரூபாய் வந்தது. ஸோ வாஷிங் மிஷினை நான் வாங்கும்போது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7000 ரூபாய் இதை தான் வாங்கினேன், இப்போ பார்த்திங்கன்னா 2100 ரூபாய் சர்வீஸு சார்ஜ். ஸோ இப்போ அந்த அவ்வளோ சீக்கிரமாக அந்த ட்ரையர் சாம்பர் வந்து வரல, கீழே இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு தான், ரொம்ப கொஞ்சம் அது வந்து டைட்டாக இருக்கும், ஏன்னா வாட்டர்லாம் உள்ளே போகாத வாட்டர் சீலில் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதை சுற்றி தான் மோட்டரை வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ ரிமூவ் பாட்டத்தில் எல்லா ஸ்க்ரூவும் கழட்டினதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணியாச்சு மோட்டரை. மோட்டரை வந்து இதில் வந்து மோட்டரில் வந்து ஒரு பிரேக் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். மோட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரேக் சிஸ்டம் இருக்குது, நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணால் பவர் கட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மேனுவல் பிரேக் கிளச் மாதிரி ஒன்று இருக்குது, அது வந்து பிரேக் அப்ளை ஆகும், அந்த இதுவும் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து ரொம்ப கொஞ்சம் பழசான வாஷிங் மிஷினுங்கிறதுனால அந்த பிரேக் ஸ்க்ரூ வந்து துருபிடிச்சு போச்சு, ஸோ அதையும் கழட்ட முடியல. ஸோ இப்போ என்னென்னா டோட்டல் என்டையர் யூனிட்டே மாத்திர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அந்த மோட்டர்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணால் மோட்ரு வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியல, பட் உள்ள வைண்டிங் ஏதோ ஃபெயிலியர் ஆகிருக்கு போல இருக்குது, ரன் ஆகலை. ஸோ நியூ மோட்டர் தான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. மோட்டரோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1100 ரூபாய் வந்தது. ஆமாம், 1100 ரூபாய் வந்தது இந்த காஸ்ட்டு. செட்டு மோட்டர் மட்டும்தான் வரும், உங்களுக்கு வந்து பிரேக் சிஸ்டம் நீங்கள் வந்து ஸ்பேர் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, இந்த ட்ரையருக்கு வந்து பிரேக் சிஸ்டம் வந்து தேவையில்லை, நம்ம டோர் ஓப்பன் பண்ணாவே மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும், கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை நின்றுடும், ஸோ நான் வந்து பிரேக் சிஸ்டம் தேவையில்லை, டைரெக்டாக மோட்டரோட கனெக்ட் பண்ணிருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன், ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓன்லி பிரேக்கு, அந்த வாட்டர் லீக் ஆகாமல் இருக்கிற அந்த ரப்பர் மாதிரி இருக்கிற டேம்பரு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2100 ரூபாய் வந்தது. ஸோ அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து இப்போ எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி மோட்டர் ரீப்ளேஸ் பண்ணி வாஷிங் மிஷின் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள், சரி இது நம்ம பண்ணுறோம், நம்ம டெக்னிக்கல் சேனல் இருக்குது, நம்ம சப்ஸ்கிரைபர்கெலாம் தெரிஞ்சுக்கணும் வாஷிங் மிஷினில் உள்ள இன்சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.